ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான, ஒரு சூப்பரான, கமகமான இருக்கக்கூடிய தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறீங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை அளவுக்கு 2 துண்டு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சமாக அன்னாசி பூப்பட்டு, அதையும் சேர்த்து இது நல்லா பொரியணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்து இதை நல்லா வதக்கி கூப்பிடுவோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான், அதனால் வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்னே இது கூட 1 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு வச்சு நல்லா தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் கல்லுப்பு வந்து சேர்க்கணும். கல்லுப்பு சேர்த்துதான் வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கும். அதுக்காக வந்து கல்லுப்பு சேர்த்து தக்காளி வந்து வதக்கிக்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்துனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பவுடர் கூட கல்லுப்பு வந்து ரொம்ப சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தி. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போது இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதந்ததுக்கப்புறமா இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் சாதம் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ரெசிபி. இது வந்து நீங்கள் பொட்டாசி மாசுன்றதுனால என்ன செய்யலான்ற யோசிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறேன். ஏன் நான் 1/2 டம்ளர் சேர்க்குறேன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த முழுசாக நான் வந்து தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து பாதி தேங்காய் பால் இல்லை பாதி தண்ணி அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். ஆனால் இது தேங்காய் பால் சாதம்ன்றதுனால ஃபுல்லாக வந்து தேங்காய் பால் சேர்த்ததுலாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த சமயத்தில் வந்து உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி கொதிக்கணும். கொதி கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரிசி போட போகிறோம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஊற வச்ச அரிசி, 6 ஹவருக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணிக்கேன். யூனிட் என்ற பிராண்டோட ஒரு அரிசி இது. நீங்கள் வந்து இந்தியன் கேட் டபுள்டியரோட இது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு வந்து உப்பு ஜாஸ்தியாகிடுச்சின்னா என்ன பண்ணணும்னா ஒரு பாதி அளவுக்கு 1/2 இன்ச் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உப்போட அளவு வந்து கம்மியாகும். ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வைக்கணும். இப்போ வந்து குக்கரை திறந்தாச்சு. நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும் போதே அந்த வாசனை வந்து அப்படியே வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான தேங்காய் பால் சாதம் வந்துடும். தயவு செஞ்சு ப்ரெஷர் அடங்கிறதுக்கு முன்னாடி வந்து குக்கர் வந்து திறக்காதீங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து திறந்து போகணும். இப்போது சூப்பரான டேஸ்டியான கமகமாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் சாதம் வந்து வந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலும் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.